ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா பாலன் பிளாக். இன்றைக்கி இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னா, எஸ் இன்றைக்கி தளபதியோட பர்த்டே. ஸோ அவரை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன், ஸோ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் தேவையே இல்லை. அண்ட் அவர் நடித்த 65 படங்களோட லிஸ்டஸ். ஸோ வாங்க உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜோசப் விஜய், விஜய் இளைய தளபதி, விஜய் தளபதி, விஜய் தளபதி. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து அவருக்கு சாதாரணமாகலாம் கிடைக்க கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கிறாரு. 1974 June 22 சென்னையில் பிறந்தார். அவரது ஃபாதர் பார்த்திங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர், அவர் ஒரு தபல் பிரபல இயக்குனர். தாயார் பார்த்திங்கன்னா ஒரு பின்னணி பாடகி ஷோபா. இவங்க மூலியமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தாலும் அவர் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இந்த ஸ்டேஜ் அவர் வர்றதுக்கு. அவர் நடித்த ஃபர்ஸ்ட் படமே அவருக்கு வந்து நிறைய அவமானங்கள் தான் தேடி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்ற அளவுக்கு விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவர் பிளாக் பஸ்டரும் கொடுத்துருக்கிறாரு, ஃப்ளாப்பும் கொடுத்துருக்காரு, ஹிட்டும் கொடுத்துருக்காரு. அதுக்கான அங்கீகாரங்களும் அவருக்கு கிடச்சிருக்கு, நிறைய விருதுகள் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் குறிப்பிடத்தக்க விருதுகள்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மாநில திரைப்பட விருதுகள், காஸ்மோபாலிட்டின் விருது, இந்தியா டுடே விருது, சிமா விருது, விஜய் அவார்ட்ஸ், விகடன், இப்படி நிறைய அவார்ட்ஸ் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் குழந்தை நட்சத்திரமாகவே அவருடைய அப்பா டைரக்ஷனில் நடிச்சிருக்காரு. ஸோ ஹீரோ அப்படின்னு அறிமுகமான படம் பார்த்தீங்கன்னா 4th December 1992 பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு, இந்த படத்தில் தான் அவர் ஹீரோவாக அறிமுகமானார். ஆனால் அந்த படம் ஃப்ளாப்பில் தான் முடிஞ்சு. அடுத்து 24 December 1993 செந்தூர பாண்டி, இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் ஓடிச்சு. அடுத்து 8 July 1994 ரசிகன், இதுவும் ஓரளவுக்கு ஃப்ளாப்பில் தான் முடிஞ்சு. அண்ட் 1995 தேவா, இதுவும் ஃப்ளாப்பில் தான் முடிஞ்சு. அண்ட் அதே இயர் 5 August 1995 பார்த்தீங்கன்னா நம்ம தலையும் தளபதியும் சேர்ந்து நடித்த படம் ராஜாவின் பார்வையிலே, இதுவும் ஓரளவுக்கு ஃப்ளாப்பில் தான் முடிஞ்சு. அதே வருஷம் 1995 August வந்து விஷ்ணுவும், அக்டோபரில் வந்து சந்திரலேகாவும் ரிலீஸ் ஆகிடுக்கு. ஸோ விஷ்ணு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓடின ஃபிலிம், அண்ட் சந்திரலேகா ஃப்ளாப் ஆன ஃபிலிம். ஸோ நெக்ஸ்ட் இயர் 1996 மொத்தம் 5 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து 15 January ரிலீஸ் ஆன கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்து ஃப்ளாப்பில் போயிடுக்கு. அண்ட் 15 February ரிலீஸ் ஆன பூவே உனக்காக நம்ம தளபதியோட கெரியரில் ஒரு பிளாக் பிரேக் கொடுத்த மூவினே சொல்லலாம். திரையரங்குகளில் 250 நாட்களுக்கு மேல் ஓடி இருக்கு. அண்ட் இந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே இன்றளவும் ரசிகர்களால் பெருமளவு ரசிக்கப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். அண்ட் அதே இயர் 1996 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, மார்ச் ஏப்ரல் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. வசந்த வாசல், மாண்புமிகு மாணவன், செல்வம், 3 படங்களுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் தான். அகெயின் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1997 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஜனவரியில் ரிலீஸ் ஆன காலமெல்லாம் காத்திருப்பேன் ஃப்ளாப். மேல ரிலீஸ் ஆன லவ் டுடே 175 நாட்களுக்கு மேல திரையரங்குல ஓடி ஹிட் அடிச்சிருக்கு. அண்ட் ஜூலையில ரிலீஸ் ஆன ஒன்ஸ் மோர் ஆவரேஜா 100 நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு. அண்ட் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆன நேருக்கு நேர் ஓரளவுக்கு ஹிட் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் டிசம்பர்ல ரிலீஸ் ஆன காதலுக்கு மரியாதை அகைன் நம்ம தளபதியோட கெரியர்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவியா, பிளாக் போஸ்டர் கொடுத்த மூவியா அமைஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் 1998 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட். ஏப்ரல்ல ரிலீஸ் ஆன நினைத்தேன் வந்தாய், ஜூன் ரிலீஸ் ஆன பிரியமுடன், ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆன நிலவைவா, 3 ஃபிலிம்மே ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓடி இருக்கு. 1999 4 ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து ஜான்வரியில் ரிலீஸ் ஆனால் துள்ளாத மனம் துள்ளும், அண்ட் அகைன் நம்மளுடைய தளபதியோட கெரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் மூவியாக 175 நாட்களுக்கு மேல் கடந்து திரையரங்குகளில் ஓடி இருக்கு. அண்ட் இன்றளவும் அவருடைய ரசிகர்களால் பெருமளவு ரசிக்கப்படும் படம்னே சொல்லலாம். அண்ட் இதில் வர சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ். அண்ட் அதே இயர் மார்ச் 5 ரிலீஸ் ஆன என்றென்றும் காதல், June 25 ரிலீஸ் ஆன நெஞ்சினிலே, September 9 ரிலீஸ் ஆன மின்சார கண்ணா. இது வந்து என்றென்றும் காதல் வந்து ஃப்ளாப், நெஞ்சினிலே ஃப்ளாப், மின்சார கண்ணா ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒன்ன படம். 2000 3 மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் January 14 ரிலீஸ் ஆன கண்ணுக்குள் நிலவு ஆவரேஜாக 100 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு. May 19 ரிலீஸ் ஆன குஷி சூப்பர் ஹிட் பிளாக் மூவினே சொல்லலாம், 175 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடி இருக்கு. October 26 ரிலீஸ் ஆன பிரியா மாணவளை 125 நாட்களுக்கு மேல திரையரங்குகளில் ஓடி இருக்கு. அண்ட் அகைன் 2001 பார்த்தீங்கன்னா 3 மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது January 14 ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் 175 நாட்களுக்கு மேல் ஓடி இருக்கு. April 12 ரிலீஸ் ஆன பத்ரி 100 Days, November 14 ரிலீஸ் ஆன ஷாஜஹான் 100 Days. 2002 வந்து 3 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. April 12 பார்த்தீங்கன்னா தமிழன் ஃப்ளாப்,
ஜூலை 19 யூத் 100 டேஸ், நவம்பர் 4 பகவதி 8. அகைன் 2003ல் வந்து 3 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஜான்வரி 15 ரிலீஸ் ஆன வசீகரா ஓரளவுக்கு ஹிட் ஆயிருக்கு. அண்ட் மே 8ல் ரிலீஸ் ஆன புதிய கீதை ஃப்ளாப். அண்ட் அக்டோபர் 24ல் ரிலீஸ் ஆன திருமலை. இந்த படம் வந்து நம்ம தளபதியோட ஒரு மாஸ் ஹீரோவாக காமிச்சிச்சுன்னே சொல்லலாம். 150 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் ஓடிச்சுன்னே சொல்லலாம். 2004 மார்ச் 26 ரிலீஸ் ஆன உதயம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளாப்பில் போச்சு. அதே 2004 ஏப்ரல் 17ல் வந்த கில்லி பார்த்தீங்கன்னா ஹிட் படு ஹிட்டாச்சு. பாக்ஸ் ஆஃப் திஸ் கலெக்ஷனை வசூல் பண்ணி 250 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடின படம்னே சொல்லலாம். அடுத்து ஆகஸ்ட் 29ல் ரிலீஸ் ஆன மதுரை படம் ஃப்ளாப். அகைன் 2005ல் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 14 வந்து திருப்பாச்சி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ திருப்பாச்சியில் வந்து தங்கச்சி சென்டிமெண்ட்டில் வேறு லெவல் பண்ணியிருப்பார். ஓவரால் பார்த்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் இந்த மூவி ஓடிருக்கு. அகெயின் மார்ச் 4th பார்த்தீங்கன்னா சுக்கரன், இதில் வந்து தளபதி கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். இது கொஞ்சம் ஃப்ளாப்லேயே போயிடுச்சு. அண்ட் ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா சச்சின், இது ஓவரால் 200 நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கு. நவம்பர் 1st வந்து சிவகாசி, இது 175 நாட்களுக்கு மேலே ஓடிருக்கு. அண்ட் 2006 ஜான்வரி 14 வந்து ஆதி ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவி செம ஃப்ளாப்பில் தான் போச்சு. 2007 ஜான்வரி 12 ரிலீஸ் ஆன போக்கிரி, அகைன் கில்லி மாறிய பாக்ஸ் ஆஃப் திஸ் கலெக்ஷனை எகிற வச்ச ஒரு ஃபிலிம்னே சொல்லலாம். 200 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடியிருக்கு. அதே வருடம் 2007 நவம்பர் 8 ரிலீஸ் ஆன அழகிய தமிழ் மகன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பில் தான் போயிருக்கு. ஸோ 2008 மே 3 ரிலீஸ் ஆன குருவி, 150 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடி. 2009 ஜான்வரி 12 ரிலீஸ் ஆன வில்லு ஃப்ளாப்பில் போயிருக்கு. ஸோ 2009 டிசம்பர் 18 ரிலீஸ் ஆன வேட்டைக்காரன் 100 நாட்களுக்கு மேலே கடந்து ஆவரேஜாக ஓடியிருக்கு. ஸோ 2010 ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆன சுறா பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படம். ஆனால் வந்து ரொம்பவுமே ஃப்ளாப் ஆகி ரொம்பவுமே அவங்க ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை தந்த படம்னே சொல்லலாம். ஆனால் அகெயின் 2011 ஜான்வரி 15 ரிலீஸ் ஆன காவலன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹிட் அடிச்சிருச்சு. அகெயின் 2011 அக்டோபர் 26 வந்து வேலாயுதம் ஹிட் அடித்து 100 நாட்களுக்கு மேல் கடந்து திரையரங்குகளில் ஓடிச்சு. 2012 ஜான்வரி 12 பார்த்தீங்கன்னா நண்பன் ஹிட் மூவி. அதே 2012 நவம்பர் 13 வந்து துப்பாக்கி, அகெயின் போக்கிரிக்கு அப்புறம் ஒரு பிளாக் போஸ்டர் மூவி. 2013 ஆகஸ்ட் 9 ரிலீஸ் ஆன தலைவா மூவி, இது வந்து ரொம்பவுமே நல்லா போகக்கூடிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மூவி. ஸோ இது வந்து ஃப்ளாப் தான். இது ஏன் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்றதுக்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சியை வந்து கிரியேட் பண்ண ஒரு மூவி. ஸோ இந்த மூவிக்கு அப்புறம் தான் அவருடைய பல படங்களுக்கு வந்து நிறைய தடைகள் வர ஆரம்பித்தது. 2014 ஜான்வரி 10 ஜில்லா, ஓவரால் 100 நாட்களுக்கு மேல் கடந்து ஓடியிருக்கு. 2014 அக்டோபர் 22 கத்தி பிளாக் போஸ்டர் மூவி. 2015 அக்டோபர் 1 புலி ஃப்ளாப். 2016 ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆன தேரி, அகைன் பிளாக் போஸ்டர் மூவி. 2017 ஜான்வரி 12 ரிலீஸ் ஆன பைரவா, ஓவரால் ஹிட் அடித்த மூவி. 2017 அக்டோபர் 18 மெர்சல், பிளாக் போஸ்டர் மூவி, பாக்ஸ் ஆஃப் திஸ் கலெக்ஷனை எகிற வச்ச ஒரு மூவின்னே சொல்லலாம். 2018 நவம்பர் 6 சர்க்கார் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா பல கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண ஒரு மூவின்னே சொல்லலாம், ஓவரால் ஹிட்டான மூவி. 2019 அக்டோபர் 25 பிகில், தி பிளாக் போஸ்டர் மூவி அண்ட் பாக்ஸ் ஆஃப் திஸ் கலெக்ஷனை எகிற வச்ச மூவின்னே சொல்லலாம். அண்ட் 2021 ஜான்வரி 13 ரிலீஸ் ஆன மாஸ்டர், தி பிளாக் போஸ்டர் மூவி, நம்ம இந்தியா லெவலில் மட்டும் இல்லாமல் குளோபல் வைஸ் இவரை கொண்டு போன ஒரு மூவின்னே சொல்லலாம். 2022 தளபதி 65 மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு, அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக. அண்ட் எப்போ படம் ரிலீஸ் டேட் அப்படின்றது இதுவரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது. ஸோ 2022 இல்லை 2023 அப்படின்றது தெரிய வரல. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே தளபதி 65 மூவிக்காக ரொம்பவுமே வெயிட்டிங்கில் இருக்கிறோம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே தளபதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.